ஹாய் நண்பா, வெல்கம் டு கிரீன் ஃப்ளாஷ் சேனல். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தளபதி 67. சாரி காய்ஸ், தளபதி 67க்கு வந்து இன்னும் லீவ் கொடுத்து அனுப்பியாச்சு, நீங்கள் போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு. லியோ எல்இஓ லியோங்கிற மாதிரி வந்து டைட்டில் வந்து கொடுத்துருக்காரு நம்ம ஆள் லோகேஷ் கனகராஜ். லியோன்னு சும்மா கொடுத்துருவாரா டைட்டில் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள், சும்மா கொடுத்துருவாரா? ப்ரோமோ, தரமான ப்ரோமோன்னு செதுக்கி அனுப்பியிருக்காப்புல லோகேஷ். என்ன ப்ரோமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ப்ரோமோ, இன்டர்நேஷ்னல் அளவுக்கு வந்து அந்த ப்ரோமோ வந்து ரெடி பண்ணியிருக்காரு. அதை நம்ம சொல்லி ஆகணும். வாங்க, ப்ரோமோவில் என்னென்ன இருந்துச்சு, என்னென்ன டீ கோட் பண்ண முடியும், அப்புறம் ப்ரோமோ வந்து எந்த அளவுக்கு வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து காஷ்மீர். இப்போ போகிறாங்க பார்த்தீங்களா லியோ டீம், அவங்க காஷ்மீருக்கு தான் போகிறாங்க. அது வந்து நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு இந்த ப்ரோமோ பார்த்தோன்னே. காஷ்மீரில் வந்து பனிப்பிரதேசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு இருக்குது, அந்த வீடு அப்படியே ஜூம் பண்ணி கொண்டு போகிறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஃபேக்ட்ரி மாதிரி இருக்குது. சாக்லேட் யார் தயாரிச்சுக்கிருக்காங்க பார்த்தீங்கன்னா வேறு யாரும் கிடையாது, நம்ம தளபதி தான் சாக்லேட் வந்து மேக் பண்ணிக்கிருக்காரு, சாக்லேட்டை தயாரிச்சுக்கிருக்காரு. தளபதி வந்து சாக்லேட்டை வந்து என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, சாக்லேட் கொட்டையை எடுத்து இப்படி பார்க்குறாரு. பார்த்தப்போ பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பேஸ் காமிக்கிறாங்க. என்னென்னு பார்த்தோம்னா ஷாக் ஆகிடுச்சு. ஆகா, ஃபஸ்ட்டு எடுத்து நான் வந்து ஷாக் ஆகிட்டேன் பார்த்துட்டு. தளபதி வந்து சும்மா சாக்கு போகிற மாதிரி காமிக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கிட்டு வச்சாங்க பாருங்க ஆப்பு. என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா டெரர் பீஸ் அந்த அழுக்கு பணியனை போட்டுக்கிட்டு ஒரு ஆள் வெயிட்டாக அப்படி அந்த சைடில் வந்து இரும்பு ராடு இரும்பு கட்டி எடுத்து இப்படி பார்த்துக்கிருக்காரு. பார்த்தீங்கன்னா இன்னொரு விஜய் டபுள் ஆக்டா அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா சத்தியமாக எனக்கு தெரியாதுங்க, நான் ப்ரோமோவில் இருந்தால் தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். இங்கிட்ட பார்த்தீங்கன்னா சாக்லேட்டு கொட்டையை எடுத்து பார்த்துருக்காரு, இங்கிட்ட இரும்பு கட்டி எடுத்து பார்த்துக்கிருக்காரு. ஒரு பக்கத்து சாக்கோப்பாயான விஜய் வந்து என்ன பண்ணாருன்னா சாக்லேட்டை அந்த இதை எடுத்து மிஷினில் போட்டு அடித்து சாக்லேட் க்ரீம் தயாரிச்சுக்கிருக்காரு. இதை பார்த்தீங்கன்னா இரும்பு கட்டி எடுத்து இங்கிட்டு ஹீட் பண்ணி குழம்பு மாதிரி உருக்கி அதை வந்து மோல்டு பண்ணுறாரு. அந்த இது இருக்கு கத்தி மாதிரி ஒரு ஷேப் இருக்குது, அதில் குழம்பை ஊற்றி அந்த இரும்பு குழம்பு ஊற்றி மோல்டு பண்ணுறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா தளபதி அந்த சாக்லேட் கிரீம்லாம் ஒரு ஜக்கில் தூக்கி போய் ஒரு பவுலில் ஊற்றுறாரு. இங்கிட்ட பார்த்தீங்கன்னா அது இரும்பு ராடை எடுத்து கத்தி அடித்து வெறித்தனமாக ஒரு பெரிய கத்தி ரேஞ்சு ரெடி பண்ணுறாரு. இரும்பில் வந்து அடித்து கத்தி ரெடி பண்ணுறாரு. இந்த கத்தியை வந்து எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாக்லேட்டு இருக்குது பார்த்தீங்களா அந்த கிரீமு, அதுக்குள்ள விடுறாருங்க அந்த ஹீட்டோட விட்டுட்டு எடுக்கிறாரு. எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கத்தி எல்லாருமே சாக்லேட் ஆகிடுச்சு. சாக்லேட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதை சாக்லேட் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. அப்போ தான் தெரியுது வந்து ப்ளடி ஸ்வீட்டி அப்படின்னு. என்ன ப்ளடி ஸ்வீட்டுன்னா, ஆமாங்க, தளபதி வந்து இதில் வந்து சொல்லியிருப்பார் ப்ளடி ஸ்வீட்டு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். சூப்பராக இருக்கும் அந்த இது சொல்லியிருப்பார். அது நீங்கள் வந்து ப்ரோமோ பார்த்துருப்பீங்க, நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நினைக்கிறேன். வேறு லெவலில் இருந்துச்சு கிளாஸாக இந்த ப்ரோமோ வந்து. இதுவரையும் தமிழ் சினிமாவில் வந்து இந்த மாதிரி ப்ரோமோ வந்து கொடுத்தது கிடையாது. ஏன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு இங்கிலீஷ் லெவலுக்கு இந்த ப்ரோமோ இருந்துச்சு, அதை வந்து நம்ம சொல்லி ஆகணும். இவர் வந்து அனிருத் வந்து சூப்பராக அதில் வந்து பிஜிஎம் போட்டிருக்காரு. அவர் இங்கிலீஷ் ரேஞ்சுக்கு பிஜிஎம் போட்டிருக்காரு. நம்ம எதிர்பார்த்தோம் வந்து சும்மா அந்த மாதிரி இருக்கும். எப்படின்னா நான் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, மோஸ்ட்லி தளபதி ஒரு ஃபைட்டு இது பண்ணுவார், அதில் வந்து சட்டையெல்லாம் ரத்தம் தெரித்து மூஞ்செல்லாம் ரத்தம் தெரித்து ஒரு மாதிரி கொலவெறியில் இருப்பார் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் அது எல்லாமே கிடையாதுடா, நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுப்பேன் அப்படின்னு லோகேஷ் வந்து கொடுத்துருக்காப்புல. எப்படி பார்த்தீங்கன்னா அது கெஸ்ஸே பண்ண முடியாத மாதிரி கொடுத்துருக்காரு. ஆனால் வந்து நம்ம கெஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா என்னென்னா ப்ளடி ஸ்வீட்டுன்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா சாக்லேட்டும் அந்த டெரர் பீஸும் அந்த நெருப்பு இதுவும் ரெண்டும் சேர்ந்தால் எப்படி இருக்குங்கிறதான் கதையாக இருக்கலாம் நான் கெஸ் பண்ணது. நீங்கள் எந்த மாதிரி கெஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, அப்புறம் ஏஜென்ட் டீனா விக்ரம் படத்தில் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஏஜென்ட் டீனா வந்து இதில் வந்து நடிக்கிறாங்க. அது வந்து நம்மளுக்கு மதியானம் அபிஷியலாக ஒரு வீடியோ விட்டுருந்தாங்க, அந்த வீடியோவில் வந்து காமிச்சிருப்பாங்க ஏஜென்ட் டீனா வந்து அந்த ஃப்ளைட்டில் தளபதி 67 டீம் சாரி லியோ டீமோட வந்து காஷ்மீர் போகிறாங்க. அந்த வீடியோவில் வந்து இருந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ரோமோவில் வந்து இன்னொரு சீன் சொல்ல மாட்டேன். என்னென்னா அந்த விக்ரம் படத்தில் பார்த்தீங்கன்னா முகமுடி போட்டு பைக்கில் வந்து இருப்பாங்க, அந்த மாதிரி முகமுடி போட்டு காரில் வந்து எல்லோரும் வந்துக்கு இருக்காங்க. அந்த மலை மலையிலேருந்து அந்த பனிப்பிரதேசம் மாதிரி இருக்குது, அதுலேருந்து வந்துக்கு இருக்காங்க. இங்கே வந்துக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த இரும்பு ஃபேக்ட்ரிக்கும் அந்த சாக்லேட் விடோனுக்கும் வந்துக்கு இருக்காங்க எல்லோரும். விஜயை பார்த்து தான் எல்லாம் தளபதியை பார்த்து தான் வந்துக்கு இருக்காங்க எல்லோரும். அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே நம்மளால் தளபதி வந்து ரெடி ஆகிட்டுருக்காரு. சாக்லேட் பர்சனும் அப்புறம் வந்து இந்த ஃபயர் பர்சனும் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ரெண்டும் ஒன்று சேர்ந்து அப்படி இருக்க போகுதுங்கிறதான் கதையாக வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் லோகி என்ன பண்ணியிருக்காரு. நம்ம நினைக்கிறதுக்கு மாறாக தானே லோகி பண்ணுவார், இதில் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த டைட்டில் லியோங்கிறது வந்து எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எல்சிஓன்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது, தனியாக ஒரு ட்ராக்கில் போய்க்கிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏஜென்டினா மற்ற இன்னொரு ஆள் இருந்தாலுமே இது வந்து அது எல்சிஓ குறிக்க போகிறது கிடையாது, தனியாக ஒரு ட்ராக்கில் போய்க்கிருக்கு. பார்ப்போம் என்னென்னபா. நீங்கள் வந்து இதில் வந்து கரெக்டாக வந்து கெஸ் பண்ணிட்டீங்களா இந்த டைட்டில் இதாக இருக்கணும், அதுக்கப்புறம் ப்ரோமோவும் இந்த மாதிரி வரும்னு நீங்கள் கெஸ் பண்ணிங்களா, இல்லை நீங்கள் கெஸ் பண்ணது எப்படி இருந்துச்சு வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து சத்தியமாக இந்த மாதிரி கெஸ் பண்ணது கிடையாது.
நான் வந்து வேறு மாதிரி இது பண்ணியிருந்தேன். நான் சொன்னதில் முன்னாடி இந்த ரத்தம் தெறிக்க அந்த மாதிரி பண்ணியிருந்தேன், ஆனால் அது வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காரு. ஒரு இங்கிலீஷ் லெவலில் டீசெண்டாக நல்லா இருக்குது. பார்ப்போம். இதில் எல்லாம் கொடுத்துட்டாருங்க. நம்ம போதும் போதுங்கிற அப்டேட்டு மாதிரி இதிலே கொடுத்துட்டாரு. அந்த ப்ரோமோ, அதுக்கப்புறம் டைட்டிலு, அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் ரிலீஸ் டேட்டு சொல்லலண்ணா. நம்ம எல்லா படத்துலையும் லோகேஷ் படத்தில் மாஸ்டர்லேருந்து எல்லாமே லோகேஷ் வந்து டேட்டு வந்து கொடுத்துட்டாரு. அது வந்து நம்ம எல்லாத்துலேயும் பார்த்துருப்போம். அதே மாதிரி இதுலேயும் கொடுத்துட்டார். 10/10 அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆகுது. அது வந்து ஆயுத பூஜையாக இருக்கும். அப்போதைக்கு நம்ம வந்து ஆயுத பூஜை லீவில் வந்து பார்க்கலாம், பார்த்து ரசிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து அப்டேட் வருமா என்னென்னு வந்து தெரியாது. ஏதாவது சாங் இந்த மாதிரி ஏதாச்சும் வந்திருந்தால் தான். எல்லாமே போதும் போதுங்கிற அளவுக்கு ஒரு வாரமாக நம்மளை வந்து ஒரு ஆனந்த குளியலில் வந்து குளிப்பாட்டிட்டார் லோகேஷ். அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம நன்றி சொல்லி ஆகணும். தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே க்ரீம் ஃப்ளாஷ் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.